பட் ரொம்ப சூப்பரா இருக்கு, எல்லாருமே கண்டிப்பா வந்து பார்க்கணும், ரொம்ப எமோஷனலா இருந்தது. ஸோ யாரும் மிஸ் பண்ணாம வந்து பாருங்க, ஃபேமிலியோட பார்க்கலாம். அது நான் சொல்லிட்டா நல்லா இருக்காது, அதனால படத்தை பார்த்து தெரிஞ்சுட்டோம். கார்கி தான் பார்த்தேன், சாய் பல்லவி டைரக்டர் காளிவன் எல்லாருமே ரொம்ப அழகா பண்ணியிருக்காங்க. ஸோ கண்டிப்பா அந்த படம் நல்லா ரீச் ஆகும், எல்லாருமே வந்து பார்ப்பாங்க. சூப்பரா பண்ணியிருந்தாங்க, சூப்பரா பண்ணியிருந்தாங்க எல்லாருமே. மியூசிக் சினிமோட்டோகிராஃபி எல்லாமே பர்ஃபெக்டா இருந்தது, ரொம்ப நல்லா இருந்தது. ஐயோ எதிர்பார்க்கவே இல்லை கிளைமேக்ஸ் இப்படி இருக்கும்னு சொல்லி. ஸோ எல்லாரும் வந்து பார்க்கணும் கண்டிப்பா. நல்லா இருந்துச்சு படம், சூப்பராக பண்ணியிருக்காங்க. கண்டிப்பாக குடும்பத்தோடு வந்து பார்க்கலாம். சொசைட்டிக்கு ஒரு கருத்து சொல்ல வராங்க, அது படம் பார்த்தா தான் புரியும், நம்ம ரிவீல் பண்ணக்கூடாது. ப்ரோ படம் நல்லா இருந்ததுங்க ப்ரோ. ஆமாம் ப்ரோ, கார்கி தான் ப்ரோ பார்த்தேன். ஆ நல்லா பண்ணியிருக்காங்க, சாய் பல்லவி காளிவன் கேட் அதெல்லாம் நல்லா பண்ணியிருக்காங்க. ஒரு உமன்ஸுக்கான படம் இது, ஆனால் ஃபேமிலியாக பார்க்கலாம். ஆமாம் ஆண்களும் கண்டிப்பாக பார்க்க வேண்டிய படம் தான் இது, ரெண்டு பேரும் ஃபேமிலி என்டர்டைன்மெண்ட் தான், நல்லா பார்க்கலாம். அது சென்டிமெண்ட்டாக நல்லா இருந்தது. ஆமாம் கிளைமேக்ஸ் கண்டிப்பாக ட்விஸ்ட் தான், நான் அதை எக்ஸ்பெக்டே பண்ணல, ஆனால் நல்லா பண்ணிட்டாங்க, நல்லா இருந்துச்சு. நாங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை, வேற யாராச்சும் தான் இருப்பாங்கன்னு நினச்சோம். படம் செம்மையாக இருந்துச்சு. சைல்டு அப்யூஸ் பற்றி எடுத்திருக்காங்க, ரொம்பவே அன்பிரடிக்டபிள் ஸ்க்ரீன் பிளேனு சொல்லலாம். ஸ்க்ரீன் பிளே சூப்பராக இருந்துச்சு, அவங்க அதை ப்ரெசென்ட் பண்ணியிருக்க விதமும் நல்லா இருந்துச்சு. கிட்டத்தட்ட ஒரு இன்வெஸ்டிகேஷன் த்ரில்லர் மாதிரியும் இருந்துச்சு. நம்மளால் எந்த யார் என்ன பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத ப்ரெடிக்ட் பண்ண முடியாமல் கிளைமேக்ஸில் அந்த ட்விஸ்ட்டு ரொம்பவே நல்லா இருந்துச்சு. ஆ சாய் பல்லவி காளி வெங்கட் ரெண்டு பேருமே எக்ஸ்ட்ராடினரி பெர்ஃபார்மன்ஸ், செம்மையாக இருந்தா ரெண்டு பேருமே சூப்பராக பண்ணியிருக்காங்க. ஆ அவங்க அது அவங்களும் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. கார்கி நல்லா தான் ப்ரோ இருக்குது, அப்பா சென்டிமெண்ட்டுக்காக போராடுறது நல்லா தான் இருக்கும் படம், நல்லா பார்க்கலாம். அது கிளைமேக்ஸில் செம்ம ட்விஸ்ட்டு இருக்குது, இப்போ சொல்ல விரும்பல, ஆனால் படம் சூப்பராக இருக்குது, பார்க்கலாம் ஓகேங்களா. செம்மையாக ஃபுல்லாக எமோஷனல் ஃபுல்லாக பண்ணியிருக்காங்க ப்ரோ, கண்டிப்பாக வந்து தியேட்டர் எக்ஸ்பீரியன்ஸில் பார்க்கலாம். ஓகே படம் வந்து கண்டிப்பாக ஒரு மஸ்ட் வாட்ச் மூவி தான். சாய் பல்லவி ஆக்டிங் சூப்பர், ஸ்டோரி லைனும் சரி ஸ்க்ரீன் பிளேயும் சரி ரெண்டுமே வந்துட்டு கரெக்டாக பேலன்ஸ் பண்ணி கொண்டு போனாங்க. கொஞ்சம் ஸ்லோவாக போகிற மாதிரி இருக்கும், பட் வந்து அந்த ஸ்டோரி எமோஷனல்ஸ் வந்து நம்ம கேரி அவுட் பண்ணுங்கிறதுக்காக அதே மாதிரி கொண்டு போயிருக்காங்க. உங்களுக்கு ஃபைனலாக வெர்டிக்ட் என்னென்னா, ஃபீமேலாக பிறந்த ஒவ்வொரு சைல்டு அந்த அப்கமிங் எப்படி சொசைட்டியில் வந்து சர்வே பண்ணணும், என்னென்னு இது ஒரு எஜுகேஷனாலும் எடுத்துக்கலாம், எப்படி சேஃப் அண்ட் செக்யூர்டாக இருக்கணுங்கிறதுக்காக ஒரு நல்ல மெசேஜ். கண்டிப்பாக மஸ்ட் வாட்ச் மூவி, நல்லா இருக்குண்ணா பார்க்கலாம். பர்ஃபார்மன்ஸ் வைஸ் அவங்க நல்லா தான் பண்ணி, ஃபேமிலி கேர்ள் மாதிரி வராங்க, ஓகே நல்லா தான் இருக்கும். காளி வெங்கட் நல்ல ரோல்னா, அவர் வந்து இது வரைக்கும் அவர் மற்ற படத்தில் இல்லாத அளவுக்கு ஒரு ரோல் பண்ணியிருக்காரு. ஆக்சுவலாக சாய் பல்லவிக்கு ஈக்குவலான ஒரு ரோல் தான், நல்லாயிருக்கு, சூப்பராக பண்ணியிருந்தேன். அவங்களுக்கு ஒரு டயலாக் பவர்ஃபுல்லாக இருக்குது, நல்லாயிருக்கு, அவங்களும் நல்லா பண்ணியிருக்காங்க, நல்லா இருந்துச்சு படத்தில். அந்த சோஷியல் மெசேஜ் நார்மலாக என்ன சோஷியல் மெசேஜ்னா, அதான் இப்போ தான் சொல்லிகிட்டு இருந்தேனே, லைக் இதுக்கு முன்னாடியும் சரி இப்போயும் சரி எப்பயுமே சரி நம்ம ஊரில் நடக்கிற ஒரு விஷயந்தான், நடந்த ஒரு விஷயந்தான், நடக்க போகுதுங்கிறதுலையும் எனக்கு நல்லா கான்ஃபிடென்ட் இருக்குது. ஸோ அந்த மாதிரி ஒரு விஷயந்தான். என்னம்மா டெஃபினட்டாக மாட்டாங்க, அதனால தான் நடக்க போகும்னு சொல்லிட்டேனே, அதனால் கண்டிப்பாக வந்துட்டு திருந்துறதுக்கெல்லாம் வாய்ப்பு கிடையாது. ஸோ ஹியூமன் ஏர்ஜ் அந்த படத்தை சொல்லணும், அதை வேறு எப்படி சொல்லணும். படம் நல்லா இருந்துச்சுங்க, சாய் பல்லவி எல்லாமே நடிப்பெல்லாம் வந்து செம. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு லேடி விமனுக்கு வந்துட்டு என்ன எதிர்ப்பு என்னென்ன இருக்குது அவங்களுக்கு வந்துட்டு கண்டிப்பாக ஒரு மெசேஜாக போயிருக்கு, நல்லா வந்து சூப்பராக நல்லா இருக்குது. வெல் அப்ரிஷியேட்டபிள் மூவி, கண்டென்ட் பேஸ்டு ஃபிலிம், இந்த மாதிரி படம்லாம் நம்ம வரவேற்கணும். யா ஹர் ஐ எம் ஆல்சோ அ பிக் ஃபேன் ஆஃப் யுவர் ஒர்க். அவங்க செலக்ட் படம் சூஸ் பண்ணுற விதம், ஸ்கிரிப்ட் கொடுக்குற காசு, இந்த படம் வருது 9/10 கொடுப்பேன், மியூசிக்லாம் நல்லா இருக்குது, படம் பாருங்க, இந்த மாதிரி படத்தை நம்ம வரவேற்கணும். பொண்ணு எப்படி தைரியமாக வளர்க்கணும் இந்த சொசைட்டியில், தப்பு யார் பண்ணியிருந்தாலும் சட்ட ரீதியாக தண்டிக்கப்படணும். ஸ்பாய்லரோட நான் சொன்னேன். ஸோ ஓரளவுக்கு இன்ட்ரவலும் கிளைமேக்ஸும் சூப்பர், டிஃப்ரெண்டான கிரியேட்டிங் டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் சஸ்பென்ஸ், அன்எக்ஸ்பெக்டபிள், சூப்பராக இருக்குங்க. ஒரு டைலாக் அதெல்லாம் சொன்னால் ஸ்பாய்லர் ஆனால் அதெல்லாம் பார்க்கணுங்க ப்ரோ, பவர்ஃபுல்லாக இருந்துச்சு ப்ரோ, கூஸ்பம்பாக இருந்துச்சு ப்ரோ, கை தட்டினா ஏஞ்சி நின்று கை தட்டுறானுங்க தேட்டரில் இருக்கிற எல்லாரும், கொடுத்த கேரக்டருக்கு எல்லாரும் அவங்கவுங்க நல்லா பண்ணியிருக்காங்க. குறை சொல்கிறது குறைன்னு நோக்கத்தில் பார்த்தா தான் குறையாக தெரியும், மற்றபடி குறைன்னு எதுவுமே இல்லை. யா குட், வி ஷுட் அப்ரிஷியேட் அண்ட் அப்ரோச் தீஸ் கைண்ட் ஆஃப் மூவிஸ் இன் திஸ் தமிழ் இண்டஸ்ட்ரீஸ். என்னங்க சொல்கிறீங்க, ஆண்கள் என்ன எல்லாருமே பார்க்கலாங்க, எல்லாருமே பார்க்கலாம். பொண்ணை பார்த்தவங்க தயவுசெய்து வந்து பாருங்கள், இதை பார்த்து புரிஞ்சுக்கோங்க, உங்களுக்கு புரியும். திருந்தரம் ப்ரோ, ஆம்பளையாக பிறந்தா என்ன தப்பா இல்லையே, எல்லா பெண்களும் வாங்குறோம் சொல்கிறான் சொல்கிறான் அப்படி தான் சொல்லுவான், நமக்கு தெரியும், நம்ம அப்பா அம்மா நம்மளை வாங்க வளர்த்துருக்காங்க, நமக்கு தெரியும் பொண்ணுங்கிட்ட எப்படி எப்படி பழகணும். வி ஆர் ஆல்சோ டீசென்ட், வீணா விட்டு பிகே. யா
சூப்பராக இருக்குங்க. காளி வெங்கட்டோட ஆக்டிங் சூப்பராக இருந்துச்சு. திருநங்கை அவங்களுக்கு நல்லாயிருக்கு, முதல் முறையாக அவங்க காட்டியிருக்காங்க ஒரு திருநங்கையை வந்து ஜட்ஜா, நல்லா இருந்துச்சு, சூப்பராக இருக்கு. அவங்களோட ஆக்டிங்கும் நல்லாயிருக்கும். ஓவராலாக படம் 5-4 தரலாம், நெகட்டிவ்ல அது இல்லை, எல்லாமே பாசிட்டிவ் தான். அவங்க நல்லா பண்ணியிருந்தாங்க, அருமையாக பண்ணியிருந்தாங்க சொல்லுங்க. சாங்ஸ் ஓரளவுக்கு ஓகே, நார்மலாக இருந்தது. பெண்களை நம்ம நல்லா கொஞ்சம் மதித்து நல்லா இது, அது குழந்தைங்களை நாம்பெல்லாம் இப்படிலாம் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி தான் நிறைய பேர் பண்ணுறாங்க. ஓ, நெகட்டிவ்னு எதுவும் இல்லை ப்ரோ, அப்படிலாம் எதுவும் சொல்ல முடியாது, படம் நல்லா இருக்கு. அதுக்கு அவங்க ஒரு பதில் கொடுப்பாங்க, அது ரொம்பவே நல்லா இருந்துச்சு. அந்த டைலாக்ஸ் எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. பேக்ரவுண்ட் மியூசிக் ஓகேவாக தான் இருந்துச்சு. இது நெகட்டிவ் எதுவுமே கிடையாது. கண்டிப்பாக பேரண்ட்ஸு குழந்தைங்களோட வந்து பார்க்கணும், அவங்களுக்கு கொஞ்சம் கில்ட்டியாக ஃபீல் பண்ணுவாங்க, பட் அவங்களுக்கும் தேவையான மெசேஜ் இருக்குது படத்தில், நல்லா இருக்குது. அவங்களுக்கு சாய் பல்லவி மெயினாக அவங்க ரோல் ஃபுல்லாக கடைசி ஸ்டார்டிங்லேருந்து கடைசி வரைக்கும் நல்லா பண்ணிட்டாங்க. ஸோ ஓகே, எல்லாமே நல்லா தான் ப்ரோ இருக்கு. ஓகே, எல்லாமே ஜஸ்டிஸ் பண்ண, அந்தந்த ரோலுக்கு அவங்க ஜஸ்டிஸ் பண்ணியிருக்காங்க. எல்லாமே நெகட்டிவ் சொல்ல முடியும், எல்லாமே நல்லா தான் ப்ரோ இருக்கும். அந்த படத்துக்கு கதைக்கு சூப்பராக, கிளைமேக்ஸ் ட்விஸ்ட்டு ஓகே, சமையல் சொல்ல முடியாது. நீங்கள் பாருங்கள், நான் நேரில் பாருங்கள். அதான் சொன்னேன், நல்லா காளி வெங்கட், சாய் பல்லவி, நீங்கள் சொல்கிற மாதிரி அந்த இவங்கள வராங்க கோர்ட்டில், ஆமாம் நீதிபதி, அவங்களும் அந்த மூணு பேரும் வந்து என்ன சொல்கிறது, நாட்டை ஆக்டிங் ரியலிஸ்டிக்காக பண்ணியிருக்காங்க. நல்ல ஸ்டோரி, ரொம்ப ஒரு யதார்த்தமான ஒரு கண்டென்ட்டு நல்லா கொண்டு போயிருக்காங்க படம். கிளைமேக்ஸ் ட்விஸ்ட் ஓகே தான், நல்ல ட்விஸ்ட் தான் அது, ஓகே தான். அது சொல்லக்கூடாது, அது பாருங்க. ஸ்டோரிக்கு கரெக்டாக செட் ஆகிருக்கு, பேக்ரவுண்ட் மியூசிக் நல்ல பேக்ரவுண்ட் பீஜியம். இது வந்து ஃபார் ஆல், எல்லாருமே பார்க்கலாம். இவங்க தான் பார்க்கணும், இவங்க பார்க்கக்கூடாதுன்னு இல்லை, எல்லாருமே பார்க்கலாம். பேரண்ட்ஸ் மெயினாக பார்க்கணும், கண்டிப்பாக எல்லாருமே பார்க்கலாம். எல்லாத்துக்கான மூவி இது, திருந்துருவங்க திருந்துருவாங்க, நடக்கிறது நடக்கிறது செய்யும், அதை எதையும் நம்ம சொல்ல முடியாது. கண்டிப்பாக சூப்பர் சூப்பர் மஸ்ட் வாட்ச் மூவி. இல்லை குறையில ஸ்டோரி தான் கொஞ்சம் ஸ்லோவாக போகிற மாதிரி இருக்கும், பட் அது ஸ்லோனஸ் வந்து கதைக்கு தேவை, ஏன்னா எமோஷனலை வந்து நம்மளை கேரி பண்ணி கொண்டு போகணுங்கிறதுக்காக அந்த ஸ்லோ இருக்குது. எந்த நெகட்டிவும் இல்லை, கண்டிப்பாக ஒரு மஸ்ட் வாட்ச் மூவி தான். ரொம்ப நீடடான ஒரு ஸ்கிரிப்ட் இது. மெசேஜ் வந்து இது நம்ம சொன்னால் ஸ்பாயில் ஆகிடும்ண்ணா, நீங்கள் படம் பார்த்தா தெரியும். அவங்க ஓவராலாக சொல்ல வந்த கண்டென்ட் வந்து ஓகே, நல்ல கண்டென்ட் தான், பட் சில பேருக்கு அதெல்லாம் ஒத்துக்க முடியும், சில பேர் அதெல்லாம் ஒத்துக்க முடியாது. ஃபர்ஸ்ட் ஹாஃப்லாம் நல்லா போச்சுண்ணா, அது ஃபர்ஸ்ட் ஹாஃப் போனதே தெரில, பட் செகண்ட் ஹாஃப் வந்து செகண்ட் ஹாஃப் ஃபர்ஸ்ட் ஹாஃப் டியூரேஷன் விட செகண்ட் ஹாஃப் கம்மி தான், ஆனால் அதுவே வந்து கொஞ்சம் ட்ராக் பண்ணி ரொம்ப எடுத்துகிட்டு போகிற மாதிரி இருந்துச்சு. ப்ளஸ் கிளைமேக்ஸும் அவ்வளோவா சாட்டிஸ்ஃபைட் இல்லாத மாதிரி இருந்துச்சு. ஒரு 60-40 சொல்லலாம், அந்த அளவுக்கு தான் ஒரு சாட்டிஸ்ஃபைடாக இருந்துச்சு. மற்றபடி பெருசாக குறை சொல்கிற மாதிரி எதுவும் இல்லை. சப்போர்ட்டிங் ரோல் எல்லாருமே அவங்களுக்கு ஈக்குவலாக நல்லா பண்ணியிருக்காங்க. காளி வெங்கட்டோட ரோல் வந்து நல்லாயிருக்கு, எல்லாருமே நல்லா தான் பண்ணியிருக்காங்க, அவங்க கூட வந்தவங்க எல்லாருமே தான். அது நல்லா இருந்துச்சுண்ணா, சென்டிமெண்ட்டாக போட்டிருக்காரு டேரக்டர், மியூசிக் டேரக்டர் நல்லா தான் இருக்குது. ஓகே, அதை பார்க்கலாம்ண்ணா. மூணு பேருமே நல்லா பெர்ஃபார்ம் பண்ணாங்க. ஆக்சுவலி நான் அதை மிஸ் பண்ணிட்டேன் மற்றவங்கள்ட்ட சொல்கிறதுக்கு. அவங்க நல்லா பண்ணியிருந்தாங்க, அந்த ஜட்ஜ் கேரக்டர் பண்ணியிருந்தவங்க சாய் பல்லவி, காளி, அவங்க ரெண்டு பேரும் தான் மூவி ஃபுல்லாக ட்ராவல் ஆவாங்க. நல்லா இருக்கும். இல்லைம்மா, செகண்ட் ஹாஃபில் மட்டும் கொஞ்சம் இடையில ஒரு சின்ன லேக், அவ்வளோதான். மற்றபடி நல்லா இருந்துச்சு, நல்லா ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஓவராலாக ரொம்ப நல்லா இருந்துச்சு, எல்லாம் நல்லா இருக்குது. அதாவது ஒரு புது புது கோணலில் எடுத்துகிட்டு போய் பண்ணியிருக்காங்க, ஸோ நல்லா வந்து டைலாக்ஸ்லாம் ஆசம், படமும் ஆசம், எல்லாமே எல்லாமே பிஜிஎம்லேருந்து எல்லாமே ஆசம். ஒரு மெசேஜ் கருத்து தான் சொல்ல வராங்க உலகத்துக்கு, நம்ம சொல்கிறாங்க அவங்க மெசேஜ், அதை எடுத்துக்கிறாங்களா எடுத்துக்கலையாங்கிறது அது நம்ம கையில் தான் இருக்குது. குறைன்னு இல்லை, ஸ்லோவாக போனாலும் அந்த மெசேஜ் கரெக்டாக டெலிவரி ஆகுது. ஓவரால் படம் வந்துட்டு 100% சூப்பராக இருக்குது.